பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்பது திமுகவின் பிரதான வாக்குறுதிகளில் முக்கியமான ஒன்று. ஆனால் இந்தியாவில் இனி நீட் தேர்வை ரத்து செய்ய வாய்ப்பே இல்லை என்பது தெரிந்தும் வேண்டுமென்றே மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாடி அரசியல் செய்கிறது திமுக என்பது நிதர்சனம். மாணவர்களின் நலன் கருதி சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வை ரத்து செய்திருக்கிறது மத்திய அரசு. ஆனாலும் தமிழ்நாட்டில் 12 வகுப்பு தேர்வை நடத்தியே தீர்வோம் என்றார் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. இதனையடுத்து மாணவர்களின் பெற்றோரிடம் கருத்து கேட்கப்பட்டது. 50% மேற்பட்ட பெற்றோர்கள் 12 வகுப்பு தேர்வை நடத்த வேண்டும் என பதில் அளித்த நிலையில் அதற்கு எதிராக தேர்வை ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அத்தோடு தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். பொதுவாக நமது ஊரில் ஒரு விஷயத்தை கிடப்பில் போட வேண்டும் என்றால் ஆளும் திராவிட கட்சிகள் செய்யும் முதல் வேலை ஒரு ரிட்டையர்ட் நீதிபதியை கூட்டிக் கொண்டு வந்து அவர் தலைமையில் அந்த விஷயத்தை ஆராய குழுவை அமைப்பதுதான். கழக ஆட்சி ரிட்டையர்ட் ஆகிறவரை ஆராய்ந்து கொண்டே இருக்கும் அந்த குழு ஒரு நாளும் முடிவு சொல்லாது. அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. ஜெயலலிதா மரணத்தின் மர்மம் குறித்த விசாரணை கமிஷன் சமீபத்திய உதாரணம். ஆக நீட் தேர்வை இவர்களால் தடை செய்ய முடியாது என்பதே நிதர்சனம். இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களின் உடல் நிலையை கருத்தில் கொண்டு சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இருப்பினும் நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்படவில்லை. நீட் தேர்வு ஒரு நாள் நடைபெறக்கூடிய தேர்வாக இருந்தாலும் அதன் மூலமும் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்தப்பட மாட்டாது. மீறி நடத்தப்பட்டால் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என தெரிவித்துள்ளார். கடைசி வரிகளை கவனமாக கேளுங்கள். தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்தப்பட மாட்டாது, மீறி நடத்தப்பட்டால் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என்றிருக்கிறார் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. என்ன விலை கொடுத்தேனும் தமிழ்நாட்டுக்குள் நீட் தேர்வை நுழைய விடமாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்போது சொல்கிறார்கள் நீட் தேர்வு நடத்தப்பட்டால் போராடுவோம் என்று. யாரை எதிர்த்து போராடுவார்கள்? தமிழக திமுக அரசை எதிர்த்தா அல்லது மத்திய அரசை எதிர்த்தா? 1 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் மருத்துவ இடம் கிடைக்கும் என்ற நிலை மாறி சாதாரண ஏழை குழந்தைகள் கூட நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் மருத்துவ இடம் நிச்சயம் என்ற நிலைக்கு மாற்றியது இந்த நீட் தேர்வு. அதனால் நீட் தேர்வை எதிர்கொள்ள தமிழக மாணவர்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றனர். தங்கள் அரசியல் லாபத்துக்காக தங்களுக்கு வேண்டியவர்கள் மருத்துவ கல்லூரிகள் மூலம் கோடி கோடியாக குவிக்க நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று ஏமாற்றி மாணவர்களின் வாழ்க்கையோடு தமிழக திமுக அரசு விளையாட வேண்டாம் என்பதே நமது வேண்டுகோள். நன்றி.